ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருள் மகாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கொடமிளகா குருமா செய்யலாம். குருமாவுக்கு தேவையான மசாலாவை நம்ம வறுத்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் மிளகு, ஒரு டீஸ்பூன் தனியா, ஒரு டீஸ்பூன் கசகசா, 5 முந்திரி, ஒரு பட்டை, 2 லவங்கம், 3 காஞ்ச மிளகா. மிதமான சூட்டில் வறுத்துக்கோங்க. இதோட 1 கப் அளவு தேங்காய். நான் தேங்காயை கீறி சேர்த்துருக்கேன். நீங்கள் துருவி சேர்க்குற மாதிரி இருந்தால் 2 கப் அளவு தேங்காய் எடுத்துக்கோங்க. எல்லாம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா ஆற விட்டு அரைச்சிக்கோங்க. கிரேவிக்கு 2 டேபிள்ஸ்பூன் அளவு வெண்ணெய் உருகினோன்னு 1/2 டீஸ்பூன் சீரகம். சீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். 3 வெங்காயம். வெங்காயம், கொடமிளகாய் எல்லாமே ஓரளவு கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு குருமாவுக்கு நல்லாயிருக்கும். வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி. தக்காளி ஓரளவு வதங்கட்டும். இதோட 1 பச்சை மிளகாய் கீறி சேர்த்துக்கிறேன். இப்போ கொடமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 3 கலர் கொடமிளகாவும் சேர்த்துருக்கேன். எல்லாத்துலேயும் ஒவ்வொரு கப் சேர்த்துருக்கேன். கொடமிளகாவையும் கொஞ்சம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்போ தான் குருமாவுக்கு நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதோட கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதி வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா வெல்லத்தை சேர்த்துக்கலாம். கொடமிளகாவில் லேசாக காரம் இருக்கும். விருப்பப்பட்டவங்க பச்சை மிளகாவும் மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க. காரம் கம்மியாக வேணும்னு நினைக்கிறவங்க அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதோட கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா 2 கொதி நல்லா வரணும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இதுக்கு நம்ம தாளிச்சுக்கலாம். தாளிச்சுக்கிறதுக்கு நான் 5 பல் பூண்டை வந்து நெய்யில் தாளித்து எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். நெய்யில் பூண்டு தாளித்து சேர்க்கறதுனால உங்களுக்கு ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை பவுலுக்கு மாற்றிக்கலாம். சூப்பராக நம்ம கொடமிளகா குருமா ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி, பூரி, பராட்டா, நான், தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சீக்கிரமாக இன்னொரு ரெசிபியோட உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை ஃப்ரெண்ட்ஸ்.